தேவ பிள்ளைகளே அடிக்கடி உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சினை வருகிறதா கணவன் மனைவி இடையில் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி சண்டை வருகிறதா மற்றவர்கள் உங்கள் இருவருக்கும் இடையில் பேசுகிறதன் மூலம் பிரச்சனை வளர்ந்து கொண்டே போகிறதா இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ நாங்கள் இனி ஒருமனதோடு வாழ முடியாதா என்ற பயத்தோடு இருக்கிறீர்களா தேவன் இந்த உலகில் முதலாவது படைத்த உறவு கணவன் மனைவி உறவு எனவேதான் கர்த்தர் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே இருப்பார்கள் ஆம் தேவ பிள்ளைகளே ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்க்க தேவன் பல பாடுபடுகிறார் காரணம் ஏதேன் தோட்டத்தில் பாம்பின் வஞ்சனையின் மூலம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையில் கருத்து வேற்றுமை வந்த தேவன் அந்த வஞ்சனையின் சர்ப்பத்தை விரட்டிவிட்டு ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் ஒரு ஆட்டை கொன்று அதில் ஆடையை செய்து இருவரையும் மறுபடியும் இணைத்து வைத்தார் தேவன் ஒரு கணவனையோ அல்லது மனைவியையோ முன்னமே அவருடைய தீர்மானத்தின்படி ஏற்படுத்தி இணைத்திருக்கிறார் ஆனால் நாம் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது உடனே பெற்றோரிடமோ நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ சொல்லி பிரச்சனையை பெரிதாக்கி பிரிந்து போக பார்க்கிறோம் ஏற்பாட்டில் கூட ஏசு கிறிஸ்து பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இவ்வாறு சொல்லி இருக்கிறார் இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிரமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நாம் பிரிந்து வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை அவர் இணைத்தது ஒரு பெரிய திட்டத்தோடு இணைத்திருக்கிறார் அதை யாரும் பிரிக்க கூடாது என்றும் எதிர்பார்க்கிறார் இதற்கு எதிராக அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் வந்த சர்ப்பத்தைப் போல பிசாசானவன் மனிதர்கள் மூலம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு போட்டு பிரிக்கப் பார்க்கும்போது பிரசங்கி நான்கு பனிரெண்டில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி படி ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் முப்பிரி நூல் சீக்கிரமா யாராது என்கிற வசனத்தின்படி கணவன் மனைவி இருவரும் இணைந்து தேவ சமூகத்திலிருந்து ஜபிக்கும் போது தேவன் எல்லா பிரச்சனையையும் மாற்றி அதிலிருந்து விடுவித்து மறுபடியும் ஒரு மனதோடு கர்த்தரின் திட்டம் நிறைவேற்ற வாழ செய்வார் பல நேரங்களில் நாம் தேவ சமூகத்தில் இருப்பதை விட்டுவிட்டு மனிதர்களை நாடும்போது போது அதிகமான பிரச்சனைக்குள்ளாகி பிரிந்து போக நேரிடுகிறது இராமல் கணவன் மனைவி இருவரும் தேவனை அண்டிக் கொண்டு நூலாக காணப்பட்டால் உங்களை ஒருவராலும் அறுக்கவோ பிரிக்கவோ முடியாது தேவ திட்டத்தை நிறைவேற்ற நீங்கள் ஒரு மனதோடு வாழ்ந்து சுகித்திருக்க வாழ்த்துகிறேன் நாம் ஜெபிப்போமா அன்பு தேவனே நீ இணைத்த ஒவ்வொரு குடும்பங்களும் உம்முடைய கிருபையினால் எந்த பிரிவினையும் இல்லாமல் ஒருமனதோடு வாழ்ந்து உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற கிருபை தாரும் அமேன்